ஹாய் ஆல், இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1 தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் டூ சம்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி. தேர்ட் சம் மார்க் த நம்பர்ஸ் 4 மைனஸ் 3 6 மைனஸ் 1 அண்ட் மைனஸ் 5 ஆன் த நம்பர் லைன். ஸோ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6. நீங்கள் எக்ஸ்ட்ரா போடலாம், பட் நமக்கு என்ன நம்பர் தேவையோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். இந்த ஜீரோக்கு ரைட் சைட் ப்ளஸில் வரணும், ஜீரோக்கு லெஃப்ட் சைட் மைனஸில் வரணும். இதுதான் இன்டீஜர்ஸ், ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன நம்பர்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ளஸ் ஃபோர்னும் போது ஜீரோக்கு ரைட் சைட் 4, தென் மைனஸ் 3 ஸோ லெஃப்ட் சைட் 6, தென் மைனஸ் 1, தென் மைனஸ் 5. தட்ஸ் ஆல். நம்பர் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸோ, மைனஸ்னால் லெஃப்ட் சைட் வரும், ப்ளஸ்னால் ஜீரோக்கு ரைட் சைட் வரும், இந்த நம்பர்ஸை மார்க் பண்ணிடணும். தென் ஃபோர்த் ஒன், ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் 4 யூனிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் மைனஸ் 7. இப்போது நம்பர் லைனில் ஜீரோன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 7 மைனஸ் 8. ஸோ நம்ம வந்து மைனஸ் 7 தான் கேட்டிருக்காங்க. 4 யூனிட்ஸ் இல்லையா, 4 யூனிட்ஸ் மைனஸ் 7லேருந்து 4 யூனிட்ஸ் ரைட்டு, ரைட்னா இந்த பக்கம். ஸோ மைனஸ் 7லேருந்து ரைட் சைடு 1 யூனிட், தென் 2, தென் 3 யூனிட்ஸ். எத்தனை யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க? 4 யூனிட்ஸ். ஸோ 4 யூனிட்ஸ் மைனஸ் 7லேருந்து ரைட் சைட் பார்த்தோன்னா ஆன்சர் இஸ் மைனஸ் 3, ஓகேவா? மைனஸ் 7லேருந்து ரைட் சைடு 4 யூனிட்ஸ். தென் செகண்ட் சம், 5 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 3. இப்போது 3க்கு லெஃப்ட் 0 இல்லையா, 1 2 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3னு வச்சுக்கோங்க. இப்போ 3லேருந்து 5 யூனிட்ஸு என்னது லெஃப்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3யோட லெஃப்ட் சைடு 1 யூனிட், 2 3 4 5 யூனிட்ஸ். அதை பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 3லேருந்து லெஃப்ட் ஆஃப் 5 யூனிட்ஸ் என்ன நம்பர் வருது? மைனஸ் 2. ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 2 இஸ் தி ஆன்சர். தென் ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஆப்போசிட்னாலே அதோட ஆப்போசிட் சைன் தான் வரும். ஃபிஃப்த் ஒன் ஃபைண்ட் ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஆப்போசிட்னாலே ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாற்ற போகிறோம், ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 44, அதோட ஆப்போசிட் என்ன சைனு? ப்ளஸ் 44னு இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 44. தென் செகண்ட் ஒன், மைனஸ் 19 இருக்கு இல்லையா, இதோட ஆப்போசிட் ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ ப்ளஸ் 19 வரும், ப்ளஸ் 19. தென் தேர்ட் ஒன், 0. 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், 0, ஓகேங்களா? இது ப்ளஸ் 19 போட்டாலும் ஓகே, 19 போட்டாலும் சேம் ஆன்சர் தான். இங்கே எந்த சிம்பிளும் இல்லைன்னா பாசிட்டிவ் சிம்பிள் தான். தென் ஃபோர்த் ஒன், மைனஸ் 312. ஸோ மைனஸ் 312னும் போது ஆன்சர் என்ன? ப்ளஸ் 312. ஆர் 312னு போட்டாலும் அதே தான் ஆன்சர். அதாவது 312னு போட்டாலும் பாசிட்டிவ் இருக்கிறது தான் வந்து அசம்ஷன். தென் ஃபிஃப்த் ஒன், 789. இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மைனஸ் 789 இஸ் தி ஆன்சர். ஸோ இருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு நம்ம எழுத போகிறோம், ஓகேவா? இதுதான் வந்து ஃபைண்ட் ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். தென் சிக்ஸ்த் ஒன், இஃப் 15 கிலோமீட்டர் ஆஃப் ஈஸ்ட், அதாவது சிக்ஸ்த் ஒன் வந்து 15 கிலோமீட்டர் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப் அ பிளேஸ் இஸ் டினோட்டட் ஆஸ் 15 கிலோமீட்டர், வாட் இஸ் த இன்டீஜர் தேட் ரெப்ரசன்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட்டு? ஸோ ஈஸ்ட்டில் 15 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, இது ஈஸ்ட்டு. அப்போது ஆப்போசிட்டு வெஸ்ட்டில் என்ன கிலோமீட்டர்? மைனஸ் 15 கிலோமீட்டர். த ஆன்சர் இஸ் மைனஸ் 15 கிலோமீட்டர். மைனஸ் 15 கிலோமீட்டர் இஸ் தி ஆன்சர், ஓகேவா? ஸோ தென் ஆன்சராக எழுதும் போது என்ன எழுதிக்கலாம்? ஆப்போசிட் ஆஃப் 44 இஸ் மைனஸ் 44. ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் 19. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ
இஸ் 19 ஆர் ப்ளஸ் 19 ஆப்போசிட் ஆஃப் 0. இது வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், ஸோ ஆப்போசிட் ஆஃப் 312 அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா, ஆப்போசிட் ஆஃப் ஈஸ்ட் இஸ் வெஸ்ட் ஓகேங்களா. ஸோ 15 கிலோமீட்டர் என்னும்போது அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் 15 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் எழுதிக்கலாம், ஜஸ்ட் ஆப்போசிட்னு எழுதி எழுதினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்